back to JK channel. நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கருவேப்பிலை ஜூஸ் வந்து எப்படி செய்யிறது அப்படினி. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து இந்த ஒரு காம்பும் இல்லாம நல்லா என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணிட்டு ஒரு மூணு நாலு தண்ணியை நல்லா கழுவி சுத்தம் செய்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து கருவேப்பிலை ஜூஸ் வந்து எப்படி செய்ய போறோம் அப்படினு நம்ம பார்க்க போறோம். தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை மாதிரி நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிடணும். தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் அரைக்க வேண்டியதான். பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு. அப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குழந்தைங்க வந்து சுகர் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னு. அதனால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். குழந்தைங்க அப்போ தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது. நல்லா கூலிங்காக இருக்கனால ஹீட்டான இடத்துல நல்லா குடிக்கலாம். முடிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல் கருமையாக வளரும். முடிக்கு வந்து ரொம்ப நல்லது. டெய்லி குடிக்கலாம். இல்லை வாரத்தில் வந்து மூணு நாள் அப்படினாலும் குடிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.